தத்தோ ஸ்ரீ ஹமத் ஜைத் அமீடியின் பேச்சால் மலாய்க்காரர்கள் மத்தியில் தனது செல்வாக்கு பறிப்போனதை உணர்ந்த பிறகே 5 ஆண்டுகள் கழித்து அவர் மீது நட்ட வழக்கு தொடுக்க தாம் முடிவு செய்ததாக துன் டாக்டர் மகாதிர் முகமத் கூறியுள்ளார். நான் ஒரு மலாய்க்கார முஸ்லிம் அல்ல என்ற தோற்றத்தை ஜஹித் உருவாக்கிவிட்டார். இதனால் மலாய்க்காரர்கள் மத்தியில் என் செல்வாக்கே போனது என அந்த முன்னாள் பிரதமர் கூறினார். ஜஹித் மீது தாம் தொடுத்துள்ள வழக்கில் இன்று அவரின் வழக்கறிஞர் தம்மை குறுக்கு விசாரணை செய்தபோது 99 வயது மகாதிர் அவ்வாறு கூறினார். 2017 ஆம் ஆண்டு சிலாங்கூர் கிளனஜயாவில் நடைபெற்ற அம்னோ தொகுதி கூட்டத்தின் போது ஜஹித் தம்மை குட்டி என அழைத்ததாக கூறி அவர் மீது மகாதிர் வழக்கு தொடுத்துள்ளார். ஜஹித்தின் அப்பேச்சு மக்களிடம் எடுபடாது என்றே நான் நினைத்தேன். ஆனால் 2018 ஆம் ஆண்டு பொது தேர்தலுக்கு பிறகு நிலைமை மாறி மக்களிடம் நான் செல்வாக்கு இழப்பேன் என எதிர்பார்க்கவில்லை என மகாதிர் தெரிவித்தார். ஜஹித் கூறியது போல் நான் எந்த காலத்திலும் மகாதிர் தகப்பனார் பெயர் இஸ்கண்டர் குட்டி என பெயரை பயன்படுத்தியதே இல்லை. முதலில் அது என் பெயரே அல்ல, என் பெயர் மகாதிர் முகமத் மட்டுமே. அப்படி இருக்க இஸ்கண்டர் குட்டி என்ற பெயரில் எனக்கு எப்படி அடையாள அட்டை இருந்திருக்கும் என மகாதிர் கேள்வி எழுப்பினார். மேல் விவரங்களுக்கு www.enrico.com.my என்ற அகப்பக்கத்தை நாடுங்கள்.